உயர்கல்வியை தாய்மொழியில் கற்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நேற்று தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் வெள்ளி விழாவில் பேசிய அவர், பள்ளிக்கூடங்களில் தாய்மொழிகளை போதிப்பது அவசியம் என்றார். பல்கலைக்கழகங்கள் வழிபாட்டு தலங்களை போன்றது என்றும் அதில் அரசியலை கலக்கக்கூடாது என்றும் கூறிய அவர், பல்கலைக்கழகங்களில் ஒருபோதும் அரசியலுக்கு வாய்ப்பளிக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் ஜனநாயகத்தை கௌரவித்து பாதுகாப்பதோடு அனைத்து மாணவர்களிடமும் தேசபக்தியை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் கல்வி நிறுவனங்கள் வணிகமயமாக்கப்படக்கூடாது என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். கல்வியில் இந்தியா பின்தங்கியிருப்பதற்கான காரணத்தை கண்டறிந்து சிறந்த கல்வியை போதிக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜாதி, மதம், மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒற்றுமையுடன் நேசிப்பதே தேசபக்தி என்றும் அவர் குறிப்பிட்டார்.